மதுரையை ஆளும் நமது மாமன்னர் மலையத்பஜ பாண்டியர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறார். அனைவரும் மன்னரை வாழ்த்த வருக வருக. சுவாமி, நம்முடைய பக்தனாகிய பாண்டியன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறான். ஆனால் மகப்பேற்றை அடையும் பாக்கியம் அவன் மனைவிக்கு இல்லையே. தாங்கள் மனது வைத்தார் அந்த யாககுண்டத்திலிருந்து ஒரு யோகமுள்ள குழந்தையை உருவாக்கி தர முடியாதா? முடியும், ஆனால் கூடாது. ஏன்? விதி என்று ஒன்று இருக்கிறதல்லவா? ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரிம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்வாஹா. மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரிம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்வாஹா. பார்த்தீர்களா, அவர்கள் என்னையும் பூஜிக்கிறார்கள். ஆமாம், பாண்டிய அரசு குழந்தைக்காக இயங்குவது என் தாய் உள்ளத்தை உருக்குகிறது. அதனால் பாண்டியனின் மகளாக நானே பிறக்கப் போகிறேன். விதியை மீறப் போகிறாயா? மன்னியுங்கள் சுவாமி, தியாகத்துக்கும் பூஜைக்கும் பலன் உண்டு என்று கூறியவரும் தாங்கள் தானே. தங்கள் சொல்லை மெய்ப்பிக்கத்தான் புறப்படுகிறேன். மலையத்பஜன் மகளாக நீ பிறப்பதால் அவன் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை. புரிகிறது பிரபு, குழந்தையின் உடலில் ஒரு குறையை ஏற்படுத்த நினைக்கிறீர்கள். ஆம், அப்படியானால் அதையும் என் விதியாக ஏற்றுக்கொள்கிறேன். சக்தி அரகர மகாதேவ, அரகர மகாதேவ. நான் வந்த நேரம் நல்ல நேரம்தான். நாரதா, எங்களுக்குள் ஒரு சர்ச்சை, யார் சொல்வது சரி என்று நீயே சொல். ஐயன் சொல்வதுதான் சரியாக இருக்கும். நாரதா, அன்னை சொல்வதும் தவறாக இருக்க முடியாது. என்ன? நான் நன்றாக மாட்டிக்கொண்டேன். ஐயனே, அம்பையே, நாரதன் வந்தாலே கலகம்தான் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். உங்கள் சர்ச்சையை தீர்த்து வைத்தாலாவது அந்த அவப்பெயர் மாறும் அல்லவா? நிச்சயமாக மாறும். அது போதும், உங்களுக்குள் ஒரு போட்டி, அதில் வெற்றி பெறுபவர் சொற்படி மற்றவர் நடக்க வேண்டும். என்ன போட்டி? நடன போட்டி நடத்தினால் வெற்றி எனக்குத்தான். என் பெயரே குத்தம். எதற்கு இன்னொரு சர்ச்சை? ஆடி பார்த்து விட்டால் தெரிகிறது. அரகர மகாதேவ், அரகர மகாதேவ். தம் தத்தி தத்தம் தண்ணத்தம் தத்தம் தக்க thank you.
ஹரி ஹரி நமோ சுசிந்தம் நமோ சுசிந்தம் அன்பே சிவம் அன்பே தெய்வம் இல்லை இல்லை அன்பே சிவம் இல்லை இல்லை அன்பே தெய்வம் என்னமா சிவன் தானே அன்பு ஏன் வைஷ்ணவத்தில் அன்பில்லையா குருதேவா தெய்வம் தானே முதலில் தோன்றியது எப்படி இருக்க முடியும் சிவன் அழிக்கும் கடவுள் திருமார் காக்கும் கடவுள் அப்பா நீங்களே சொல்லுங்கள் காப்பவன் முதலிலா அழிப்பவன் முதலிலா இளவரசி இப்போது நான் குருவா அல்லது நீங்கள் எனக்கு குருவா என் கேள்விக்கு இதுவா பதில் மகளே குருதேவர் சொல்வதைத்தானமா நீ கேட்க வேண்டும் சொல்வது யார் என்பது முக்கியம் அல்லம்மா சொல்லப்படுவது என்ன என்பதுதான் முக்கியம் மன்னியுங்கள் குருதேவா திருமாலையன்றி நான் ஒருவரையும் வணங்க மாட்டேன் காரணம் என்னம்மா அப்பா பிறந்த வீட்டின் பெருமையை காப்பாற்ற நான் நாராயணனை தான் வணங்க வேண்டும் மன்னர் பெருமானே நாவின் திறத்தாலேயே இந்த நாணயத்தை வென்று விடுவார் நமது இளவரசி இது சாதாரண குழந்தை அல்ல அறிவின் பிறப்பிடம் ஆழ பிறந்த மங்கை அழைத்தீர்களே ஆமா கோவிலுக்கு போக வேண்டும் இந்த சிவராத்திரி அல்லவா சிவனாரின் ராத்திரிகளில் சிறப்பானது ஒரு ராத்திரி தானோ அப்படி இல்லை அம்மா உலகம் முழுவதும் ஆண்டவனுக்குரியதுதான் ஆனால் சில இடங்களில் தானே கோவிலை கட்டுகிறோம் அதே போலதான் ஒரு ராத்திரியை சிவராத்திரி என்று சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்ன செய்வதம்மா என் இதயம் சைவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ன மறுபடியும் நமது மகள் திருமால் பெருமை பாடுகிறாளா பரவாயில்லை காலம் அவள் கண்களை திறக்கும் நாம் சிவபூஜைக்கு போகலாம் மணி
இந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள்? தேவலோகத்து பாரிஜாத்த மலர் என்றால் அதை செடியிலேயே விட்டு வைப்பதா என்ன? ஆமா, பறித்தெடுத்து பூஜையில் வைத்தால்தான் மலராக பிறந்ததில் முழு பயனும் அதற்கு கிட்டும். தேவி, நமது அருமை மகள் அற்புதமான பாரிஜாத்த மலராய் பூத்து புழுங்குகிறாள். அதை உளி அடுத்து சேர்க்க வேண்டிய நம் கடமை அல்லவா? ஆமா, உடனே சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செய்யலாமே. அதைத்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் எல்லா தேசங்களுக்கும் ஓலை அனுப்புங்கள். இல்லை தேவி, இதை நான் ஒரு புதிய முறையில் நடத்தப் போகிறேன். நமது மகளின் ஓவியத்தை முதலில் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அனுப்புவோம். ஓவியத்தை விரும்புவோர் அந்த காவியத்தை காண வரட்டும். அவர்களில் ஒருவரை அவளே தேர்ந்தெடுக்கட்டும். சரிதானே? அப்படியே செய்யுங்கள். எங்கே அந்த பாண்டிய ராஜகுமாரியின் படம்? கல்யாண பெண்ணின் ஓவியம் என்று சொல்லி காளியின் படத்தை அனுப்பி நம்மை அவமானப்படுத்தினானே அந்த பாண்டியனை பழி வாங்கிய தீர வேண்டாம். உடனே படைகளை திரட்டுவோம். உறவு மலரட்டும் என்றுதான் என் மகளின் ஓவியத்தை அனுப்பி வைத்தேன். இப்படி பகை வெடிக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. அஞ்ச வேண்டாம் அரசே, நமது படை வீரர்கள் தயாராகவே இருக்கிறார்கள். நமது படையின் வலிமை பற்றி எனக்கு ஐயமில்லை, ஆனால் என் உடலின் நிலைமை களத்திற்கு நானும் வருவேனா? இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். வீர மரணம் அடையாமல் நோய் மரணம் கிட்டிவிடுமோ என்பதுதான் என் கவலை. அத்துடன் சொல்லுங்கள் தம்பி, சொல்லுங்கள். எனக்கு பிறகு இந்த பாண்டிய நாட்டை ஆள்வதற்கு தகுதிகள் அனைத்தும் நிறைந்த நமது இளவரசியா இருக்கிறார்களே? ஆமா ஆமா. என் செல்வ மகளே, நீ என்னம்மா சொல்கிறாய்? அப்பா, இந்த நாட்டின் அரசு கட்டிலில் நான் தான் அமர வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. ஆனால் அவசியம் ஏற்பட்டால் எனக்கு அதில் ஆட்சேபனையும் இல்லை. போதும் மகளே, இது போதும். இது இந்த உயிர் நிம்மதியா? அமைச்சரே, நாளைக்கே அவையை கூட்டுங்கள், என் செல்வ மகளுக்கு முடிசூட்டுங்கள். ஆட்சிக்கு வரும் நாளிலிருந்து இவள் விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இவளுக்கு மீனாட்சி என்ற பெயரை சூட்டுங்கள். மீனாட்சி மகளே, மகளே, மகளே. அவையோர்களே, மீன் பார்வையினாலேயே தன் கைகளை காத்து வளர்க்கும். அதுபோலவே தன் கருணை மிகுந்த பார்வையினால் மக்களை காத்து வளர்ப்பார் நம் மீனாட்சி. பாண்டிய பேரரசி மீனாட்சி தேவியார் என் உயிரினும் இனிய குடிமக்களே, இந்த உலகமெல்லாம் செழிக்க வேண்டும், இது என் ஆசை. உங்கள் உள்ளமெல்லாம் நிறைய வேண்டும், இதுவே என் லட்சியம். வானம் பொழிந்தால்தான் பயிர்கள் செழிப்படையும். அதுபோல வாழ்க்கையில் நேர்மை இருந்தால்தான் மனித உயிர்கள் சிறப்படையும். இந்த அரியாசனத்தில் அமர்ந்திருப்பதை விட உங்கள் அன்பு நெஞ்சங்களில் அமர்ந்திருப்பதையே நான் விரும்புகிறேன். முடிசூட்டி விட்டதால் என்னை தனிமைப்படுத்தி விடாதீர்கள். நான் என்றும் உங்களுள் ஒருத்தி. Oh, my God.
எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இவ அம்மா எனக்கு சீர் கொடுக்கறதா சொன்ன 200 கஞ்ச பொண்ண இன்னும் கொடுக்கல. இது நியாயமா? அதுக்காக எங்க அப்பா திடீர்னு காலமாயிட்டாரு. எங்க அம்மாவோட வாழ்க்கையே சீர் குலைஞ்சு போச்சு. இந்த நிலைமையில நாங்க எப்படி ஐயா சீர் கொடுக்க முடியும்? அட பாவமே. ஐயா ஒன்னு பேசாத. உன்னோட வந்தாதா இவ என்னோட வாழலாம். ஓஹோ சேர்ந்தே வரணுமா? வேண்டியது இல்ல. முதல்ல பொண் வரட்டும், அப்புறம் அந்த பெண் வரட்டும். அப்படியா? இந்தா நீ கேட்டது 200 தான். இந்த பையில 300 கலஞ்சு பொண்ணு இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்லுங்க. முதல்ல பொண்ணு வரட்டும், அப்புறம் பெண் வரட்டும் சொன்னியே, இவ அப்புறமா வருவா? என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இவ என் கூட இருக்கட்டும். என்ன சொன்ன? இரு இரு இரு, இதுல என்னப்பா தப்பு? வழியோட போறவன் வலிய வந்து பொன் கொடுத்தனே அந்த உரிமையிலதான் கூப்பிடுறேன். இந்த பொண்ணை நீயே வச்சுக்க. ஏய் இங்க வா. ஆயிரம் ஆயிரமா கொட்டி கொடுத்தாலும் இவ நான் கட்டிக்கிட்ட மனைவி, புரியுதா உனக்கு? அது எனக்கு புரியுது. காலம் பூரா உன்னோட வாழ போறவ கிட்ட கூலி கேக்குற மாதிரி பொன் கேட்டியே, அந்த தப்பு உனக்கு புரியுதா? புரியுதுங்க. போ, மனசு திருந்திருச்சு. எனக்கு அதுவே போறோம். இந்தா இந்த பெண்ணோட சேர்த்து இந்த பொண்ணையும் நீயே வச்சுக்க. இது என் கூட பிறக்காத தங்கச்சிக்கு இந்த அண்ணன் கொடுக்கற பரிசம் இல்ல, பரிசு. என்ன மன்னிச்சிடுங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எந்த வீட்டுல மனைவி கண் கலங்காம இருக்கிறாளோ அந்த வீட்டதான் லட்சுமி குடியிருப்பா. தலைவரே, ஏன் இந்த பதட்டம்? பகைவர் படையெடுத்து வருகின்றனர். பாண்டிய நாட்டின் பைந்தமிழ் வீரர்களே, பகை முடிக்க புறப்படுங்கள். வீரத்தின் நிலைக்களமான உங்களை போர்க்களம் அழைக்கிறது. போர் முடிந்த பிறகு உங்கள் மனைவிமார்களே எத்தனை பேர் ஆரத்தி கரைப்பார்களோ, எத்தனை பேர் அழுது புலம்புவார்களோ நினைக்கும் போதே நெஞ்சம் துடிக்கிறது. நாம் போரை விரும்பவில்லை, ஆனால் நாட்டையும் நம் மானத்தையும் காப்பாற்றிக் கொள்ள போரில் இறங்குவதை தவிர வேறு வழியே இல்லை. பாயும் மடலையர்களே, பாண்டிய நாட்டில் புல்லும் புலியாகும், மரமும் மதையானையாகும் என்ற புதிய வரலாற்றை படைக்க புறப்படுங்கள். முழங்கட்டும் முரசு! திருமகளே, வெற்றியின் திருவடிவே, இந்த போரில் நீ பெற்ற வெற்றியை உலகமே பாராட்டுகிறது. இப்பொழுது முதல் இது உன்னுடைய நாடு. இந்நாட்டு மக்கள் எல்லாம் இனி உன்னாட்டு மக்கள். இங்கு இறந்து கிடப்போரின் சுற்றத்தார் எல்லாம் இனி என்னாட்டு மக்கள். அவர்களுக்கு என் மீது எப்படி அன்பு இருக்கும்? தாயே, மான்களை கொள்ளும் வேங்க இடமாவது ஒரு நியாயம் உண்டு. அதற்கு பதிதான் தெரியும், பாசம் தெரியாது. ஆனால் மக்களை கொள்ளும் வேந்தர்களிடம் என்ன நியாயம் இருக்கிறது? பாவம்தான் நிறைந்திருக்கிறது. தவமுனிவரே, என் பாவத்துக்கு பரிகாரம் காண கைலாயத்திற்கு செல்ல வேண்டும். ஈசனிடமா? அவர் அழிக்கும் கடவுள் ஆயிற்றே. ஆம், அவர் பாவங்களை அழிக்கும் கடவுள். அயலத்தை காப்பதற்காகவே ஆலகால விஷத்தை உண்டு நீலகண்டன் ஆனவர். அவர் பாதம் படிந்தால் பாவங்கள் தொலையும். நாராயணனின் பாதம் படிந்தே பழக்கப்பட்டவள் நமச்சிவாயம் என்று எப்படி சொல்வேன்? இப்பொழுது சொல்லவில்லையா? இதையே பக்தியோடு சொல். முனிவரே, இன்னொன்று, நீ கைலாயத்தில் கால் வைத்த மறுகணமே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்படப் போகிறது. அப்படியா? ஆனால் நான் அங்கு எப்படி செல்ல முடியும்? ஓம் சிவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து பாரம்மா. ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.
வீர திருமகளுக்கும் நாணம் வந்துவிட்டதே. அது மதுரை மண்ணுக்கும் மகேஸ்வரன் கண்ணுக்கும் உள்ள சக்தி. சக்தியே நீதானே சக்தி. விரைவிலேயே நாம் சொக்கநாதனாக வந்து உன்னை மணமுடிப்போம். ஆனால் வரும் சோமவாரத்தில் மிதுன நக்கிலத்தில் உன்னை மணம் புரிய வேண்டும் என்பது விதி. அந்த முகூர்த்த வேளை தவறுமானால் அதன் பிறகு எப்போதுமே சிவன் சக்தியுடன் சேர முடியாது. வீட்டார் ஆயிரக்கணக்கில் வருவார்கள் என்று மகாராணியார் ஏகப்பட்ட பேருக்கு சமயத்தை உத்தரவிட்டார்கள். ஆனால் அதனால் என்ன, மிகுந்தவற்றை தானம் செய்துவிட்டால் போகிறது. அமைச்சரே, அவர்களை சாப்பிட அழைத்து வரங்கள். நான் பிறகு வருகிறேன். முதலில் இவன் சாப்பிடட்டும். குண்டோதரா, போய் சாப்பிடு. வந்தீங்களா? போய் கையால் மட்டும் வந்துருங்க. சமையல் கூடத்திலிருந்த எல்லாவற்றையும் விழுங்கி விட்டாயா? இல்லை, பாத்திரங்களை விட்டுவிட்டேன். இன்னும் உன் பசி அடங்கவில்லையா? இல்லை, தாகம் வேறு சுவாமி. மீனாட்சி, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? மதுரை நகரில் வளமான கிணறுகளுக்கும் வற்றாத குளங்களுக்கும் பஞ்சமே இல்லை. தண்ணீர், தாகம், தண்ணீர், தாகம், தாகம். Ha 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 ha
சுவாமி, கிணறுகளும் குளங்களும் வறண்டு போய்விட்டன. குறையாத செல்வம் வற்றாத வளம் என்றெல்லாம் கூறினாயே. என்னுடைய அகந்தையை மன்னித்து விடுங்கள் சுவாமி. தண்ணீர், தண்ணீர் சுவாமி, தாகம். இன்னுமா உன் தாகம் தீரவில்லை? இல்லை. குண்டோதரா வா. இல்லை, இந்த ஊற்று நீர் ஆற்று நீராக பெருகி எப்போதும் இந்நகருக்கு பயன்பட. இந்த புதிய நதிக்கு பெயர் என்ன சுவாமி? ஐயன், கை வைக்க தோன்றிய நதி, அதனால் வைகை என்றே வழங்கட்டும். கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். மீனாட்சியின் சமையனார் அழகர் மலையிலிருந்து வர வேண்டும். எந்த ரதத்தையும் காணோம். என்ன இது புதிய நதி? இதுதான் வைகை, சிவன் கை வைத்ததால் உண்டானது. அப்படி என்றா ரதத்தை ஆற்றில் இறக்க வேண்டியதுதான். பெருமெள்ளம் வந்து விட்டது. அழகர் இறங்கப் போகிறார் என்றால் வைகையில் வெள்ளம் வரத்தானே செய்யும். பூர்த்தி நேரம் நெருங்கிவிட்டது. ஆகட்டும். அம்மையே அப்பா, மீனாட்சி சுந்தரேஸ்வரா, எம்பிரானே, கருணாமூர்த்தி, அன்னை மீனாட்சியுடன் மதுரையிலேயே எழுந்தருளி எங்களை காத்தருட வேண்டும். செந்தமிழ் புலவரே, எம் சித்தமும் அதுதான். செழிப்பின் அடையாளமாய் பச்சை நிற மேனியுடன் பைஞ்சலியை கையிலேந்தி கருணையே வடிவாய் நிற்கின்ற அன்னையை வணங்கும் கன்னியர் திருமண பாக்கியம் பெறுவர். மனமுடிந்தோர் எல்லா நலச்சிறப்பு. உனக்கு பணி செய்ய உன்றனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீ
உலகம் ஆக்குகின்ற சொக்கநாதா 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 பெருந்தேனிரைக்கும் நரைக்கூந்தற்பிடியே வருக முழுஞான பெருக்கே வருக இறை மௌலி பெம்மான் முக்கட்சுடர்க்கு இடு நல்விருந்தே வருக பஞ்சமி பைரவி பற்பத புத்திரி பஞ்சனல் பாணியளே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேடனை கொடுத்தனல் குமரியளே அன்னை பராசக்தி மீனாட்சி அன்னை பராசக்தி மீனாட்சி அன்னை பரா